Praise the Lord. Blessing Ark of Christ Church. வழங்கும் அன்பின் வார்த்தை கேட்போமா? இதோ உங்களுக்காக. ஹல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்ப ரெண்டாவது சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குமாரருக்காக, குமாரத்திக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. யுத்தம்ன்றது என்ன? நம்ம போட வேண்டியது ஒரே முழங்கால் தான். ஹல்லேலூயா. தேவனிடத்துல இல்லாத ஒரு நன்மை ஒன்றுமே கிடையாது. தேவனிடத்துல எல்லாமே இருக்கு. ஆனா கேட்கிற ஒருத்த மாத்திரம்தான் பெற்றுக்கொள்கிறான். எவன் கேட்கிறானோ அவனுக்கு உண்டு. ஆனா நம்மளுக்கு என்ன, கேட்கறது கூட முடியாது, நம்மளால ஜெபிக்கிறது கூட முடியாது. இன்றைக்கு அந்த மூணு பேருடைய சாட்சி ஜீவனுள்ள சாட்சி. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் என்ன பண்றாரு, இடைப்படுகிறார். அங்கே மோசையே அதுதான் பண்றாரு. எந்த ஒரு காரியம், எதெந்தெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அங்கெல்லாம் முறையிடும் பொழுது தேவன் அவனுக்கு ஒரு வழியை திறந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, ஒன்னு உனக்கு தெரியலன்னா நீ சும்மா அந்த உட்காந்தாவே போதும். உபாகமத்தில் அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது 14-15 விதமான ஆசீர்வாதங்களை சொல்றார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். எதுக்கு? நான் அந்த வார்த்தையில அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு அதன்படி நடக்க உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, நான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நான் நடக்க நான் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பலவித ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் ஏதோ வரேன் போறேன், ஒன்றும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அறியல அப்படின்னாக்கா, ஆண்டவர் உன்னை காப்பாற்ற உனக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, முதலாவது நீ புதுசு, ஆண்டவரை அறியல, ஒன்றும் ஜெபிக்க தெரியாது, ஆண்டவரே உனக்காக எல்லாம் செய்வார். ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? எல்லாம் தெரிஞ்சதோ இல்லையோ ஜெபிக்க தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறது தான் யுத்தம். பிசாசு எப்போ தோத்து போகிறான்? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு தோத்து போகிறான். நீ எப்பெல்லாம் நீ வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ அப்பெல்லாம் பிசாசு தோக்கு போகிறான். நீ எப்பெல்லாம் ஜெபிக்காமல் தூங்குறியோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் யுத்த புருஷராயின்னு இருக்கணும், எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களையும் உங்கள் குமாரர்களையும் உங்கள் குமாரத்திகளையும் நீங்களே என்ன பண்ணுவீங்க, யுத்தம் பண்ணி அவங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். மூன்றாவதாக ஏசையா 35:4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம மனம் பதறம், ஒருத்தன் பிரச்சனை, ஒருத்தன் குழப்பம், நம்ம பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் வர்றதில்ல. அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய கடமை இருக்குது. என்ன கடமை? அங்கே அவர் தெளிவாய் சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது என்னது? பயப்படாது. ஏன்னா நம்ம பயந்து போய் தான் இங்கே வந்தோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பயம்லாம் என்ன ஆயிடுச்சு? நீங்கி போச்சு. ஒரு காலகட்டத்தில் எது எடுத்தாலும் பயம். இன்றைக்கு பயத்தை நீக்கி போடுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் உள்ளேருந்து சொல்ல சொல்கிறார், நீ பயப்படுறவங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். ரெண்டாவது என்ன சொல்ல சொல்கிறாரு? திடன் கொள்ளுங்கள். மூன்றாவது, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். சுவிசேஷம். அப்ப நம்ம மூன்றாவது என்ன சொல்லணும்? நாம் பெற்ற நன்மைகளை சாட்சியாய் சொல்லவும், அவர்கள் பயத்தில் பதறுகிறவர்களாய் இருந்தால், அவர்கள் மனம் பதறுகிறவர்களாய் இருந்தால் அவங்க பதட்டத்தை நிறுத்தி அவர்களை திடம் கொள்ள வைக்க வேண்டும். திடன் கொள்ள வைக்க வேண்டும். எப்படி திடன் கொள்ள வைக்க வேண்டும்? ஒருத்தன் பதறிட்டு பயந்து போயிருக்கிறானா, அவனை கையில் பிடிச்சி பயப்படாத பயப்படாதன்ல. உன்னுடைய வார்த்தைகளை, உன் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாகும்?
தைரியம் உண்டாகும். இன்னைக்கு சகோதரன் ஃபோன் பண்ணும்போது ஒரு ஜெபம் பண்ணும்போது அதுல அவர் திடன் கொண்டார். முதல்ல பதறி கொண்டிருந்தார், மனம் பதறி கொண்டிருந்தார். நம்மளுடைய மகளுடைய நிலை என்ன ஆகுமோ, நம்ம மகளுக்கு இது மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கிறோமே, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, என்ன ஆகுமோ. ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. மனதை திடப்படுத்துகிறார். திடப்படும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள மகிழ்ச்சி வருகிறது. எந்த ஒரு மனுஷன் பதறானோ எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. அதனால தான் வேதத்தில் அநேக இடங்களில் தேவன் சொல்கிறார், பயப்படாதே, கலங்காதே, திடன் கொள். எப்போ ஒரு மனுஷன் பயப்பட ஆரம்பித்தானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இழந்து போவான். அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாங்க, பயப்படுறவனை பார்த்து பயப்படாதே, திடன் கொள் என்று சொல்லு, உன் தேவன் நீதியை சரி கட்டுகிறவர். ஒருவேளை உன் மேல தப்பு இருந்தனா, அந்த தப்புக்கு என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார், தண்டிப்பாரா? அந்த தப்பை உணர்த்தி மனம் திரும்ப செய்வார். அல்லேலூயா. அந்த தப்புக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவன் அந்த மனப்பதட்டம், அந்த கலக்கம் அவனை விட்டு மாறும். அப்போ அவன் நீதியை சரி கட்டி உங்கள் தேவன் பதில் அளிப்பார். எப்படியாப்பட்ட பதில்? உங்களை ரட்சிக்கிற பதில் வரும் உங்களுக்கு. உங்களை எல்லா சூழ்நிலையிலும் பயம் நெருக்கடிகள் எல்லாம் விலக்கி போட்டு நீங்க உங்க வாயால சொல்லும்படியா என் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அல்லேலூயா. அப்போ இங்க யோசுவா தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கிற வாக்கு அது. என்ன வாக்கு? நான் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குழந்தைகளையும் எல்லாரையும் பராமரிப்பேன், நீங்க பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஹலலூயா. அவன் எந்த நிலையில அவர்கள் சகோதரர்களை விட்டு கடந்து வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவாவுடைய நிலைமை தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு அவன் மேலே 11 பேரும் எரிச்சல் அடைந்தார்கள். அவனை காண்கிற வேலையில் அவனை கொன்று போட திட்டமிட்டு ஒரு பெரிய குழியில் போட்டாங்க. அந்த குழியில் போட்டு அதுக்கப்புறம் குழியில் போட்டு வேஸ்டா செத்து இவன் ரத்தப்பழி நம்ம மேலே வர்றதுக்கு பதிலாக இவனை இஸ்மவேலருக்கு விற்று விடுவோம் என்று விற்று போட்டார்கள். அவன் இன்னொரு தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அங்கு தேவன் அவனோடு இருக்கிறார் என்று அந்த போர்த்திபார் கண்டு அவன் வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் நியமித்தார். பாருங்க, தேவன் அபிஷேகம் பண்ணி ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது அந்த மனுஷன் எந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படுறானா, எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு சில பாதிப்புகள் இருக்கும். ஆனால் பாதிப்பு இருக்கிறதுனால அவன் தோத்து போக மாட்டான், அவன் ஜெயிக்கிறவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு சில சில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் தோல்வி உங்களுக்கு இல்லை. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு தோல்வி கிடையாது. தோல்வி வருவதை போல தான் காணும். இன்றைக்கு பலவிதமான சூழலில் நீங்கள் கடந்து போவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பாரானால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. இப்பொழுது நானும் என் மனைவியும் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்து வேதனையோடு பலவித ஆண்டவரே கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே விடுதலை அடையும்படியா ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே மாறும்படியா, அவர்களுக்கு இருக்கிற வியாதி இயேசுவின் நாமத்திலே மாறும்படியா, அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மோசமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசிக்கும்படியான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய், அந்த விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த நாட்களில் கேட்ட அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அதன் மூலமாய் தேவனிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருதயம் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
The pilagalai naangal aasirvadikro. Sagodharanukku vela illamal. Pala madangalai thavithukondirukkira. Andavare andha kudumbathile palavidhamana vedanaiyodu. Kanavan manavikkulla. Andavare palavidha kulappathodu vaazhndukondirukkira andha kudumbathirkku. Kartar andha sagodharanukku nalla velai vaippai aayithappaduthi veithirukkiradhukkaga nandri. Indraki pogra andha interviewla. Andha maganukku andavare nerthiyana velai kadaikka udhavi seiyum. Andavare manidha dayavai kadaikka seigiravar. இந்த நாளில அந்த மகனுடைய வாழ்க்கையில கோணலானவைகளை நீர் செவையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில இருக்கிற அருமையான சகோதரனே, இப்பொழுதே உன்னுடைய வியாதி படுக்கை மாற்றப்படுகிறது. இயேசு சொல்கிறார், நீ எழுந்து நட என்று. இப்பொழுதே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படியாய் உன்னை இயேசுடைய வார்த்தை உன்னை வந்து தொடுகிற வேலையில உம்முடைய அற்புத சுகம், தேவனுடைய அற்புத சுகம் உச்சம் தலைமையில் கொண்டு உள்ள கால் வரையிலும் கடந்து வருகிறது உனக்கு. அருமையான பீட்டர், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேக பின்மாற்றம் துன்மார்க்கத்தில் நீ கடந்து போய் இப்பொழுது மீண்டும் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சோர்வு அடைந்திருக்கிறாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நீ மீண்டும் ஆண்டவரை தேட மனதாயிருக்கிறாய். இப்பொழுது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீ மீண்டும் அவரிடத்தில் திரும்ப, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரர்களே, அநேகர் தேவ சமூகத்துல வந்து நன்மைகளை பெற்ற நீங்கள் இப்பொழுது கொஞ்ச நாள் இடரை போய் அநேகர் பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. இடறுகிறவர்கள், என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல உங்கள் விசுவாசம் குறைவுபடும் பொழுது தேவனிடத்துல பெற வேண்டிய நன்மைகளை இழந்து போவீர்கள். இன்றைக்கு நீதிமான் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்போ விசுவாசத்தை தளர விடுகிறீர்களோ, நீங்க துன்மார்க்கராய் எல்லா நன்மையும் இழந்து போகிறவர்களாய் காணப்படுவீர்கள். இப்பொழுதே மீண்டும் விசுவாசத்துக்கு திரும்பும்படியாய் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கே நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்துல ஆமென். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், வாலிப ஆராதனை சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையிலும், உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 2 மணி வரையிலும் நடைபெறுகிறது. மற்றும் மாதந்தோறும் அமாவாசை ஜெபம் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையிலும், வாக்குத்தத்த ஆராதனை பிரதி மாதம் 1 தேதி காலை 5:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி, பாஸ்டர் ஞான பிரகாசம், ஆசீர்வாத ஏசி சபை, நம்பர் 1 1087 திருவள்ளூர் ரோட், காந்தி நகர், செங்குன்றம், சென்னை 600052, செல் நம்பர் 9551886456 மற்றும் 7358160855. அவர் இமெயில் ஐடி bcfchennai@gmail.com.